விஷச்சாராயம் குடித்தால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களை காப்பாற்றுவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து அறிய ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் முத்தையாவுடன் செய்தியாளர் முத்துப்பழம்பதி உள்ளார். அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, நீங்க இப்ப அரசு மருத்துவர் முத்தையா கூட இருக்கிறீங்க. இப்போ கள்ளச்சாராயம் அருந்து வர்றதுனால முதல்ல பாதிக்கப்படுற ஒரு உறுப்பு வந்து கண். கண்ணை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன மாதிரியான உறுப்புகள்லாம் தொடர்ந்து பாதிக்கப்படுது? இந்த பாதிப்புக்குள்ளானவங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சிகிச்சை பெற்றால் அவர்களை காப்பாற்றலாம்? மேலும் மெத்தனால் கலந்த இந்த மாதிரியான உணவுகளையோ இல்ல கள்ளச்சாராயத்தை குடிச்சனா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது? எவ்வளவு கலக்கணும், எவ்வளவு கலக்க கூடாது அப்படிங்கிற ஒரு குவாண்டிட்டி லெவல்லாம் இருக்கு. இது குறித்தெல்லாம் நீங்க மருத்துவர்கிட்ட பேசலாம். ராதா, நம்ம ஓய்வு பெற்ற அரசு மருத்துவரும் முதன்மை அறுவை சிகிச்சை நிபுணர் முத்தையா சார்கிட்ட இருக்கோம். சார், இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு பேரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் வந்து இப்ப ஆய்வுல வந்து மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதால உயிரிழப்பு ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. அப்ப மெத்தனால்ங்கிறது என்ன, அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? மெத்தனால்ங்கிறது வந்து மிகவும் அதிகமான ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு ஆல்கஹால் கலந்த ஒரு ஒரு பானமாகும். இது வந்து இதனுடைய கண்டென்ட் வந்து அதிகமாக 100% மேலே இருக்கும். ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதே போல் பிராந்தி, விஸ்கி அதிலெல்லாம் அதுவும் ஆல்கஹால் கலந்தது தான். ஆனால் அதில் வந்து சொற்ப பர்சன்டேஜில் ஆல்கஹால் இருக்கும். இதில் மெத்தனாலில் வந்து 100% மேலே இருப்பதனால இது உடனடியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி மனிதர் உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும். அது எப்படி என்ன, முத முதல்ல இது வந்து மனித உடலுக்கு கம்ப்ளீட்டாக காலிலிருந்து மூளையிலிருந்து கண், இருதயம், லிவர், அதாவது கண், இருதயம், மூளை, கல்லீரல், அடுத்தபடியாக குடல்களை பாதிக்கும். மூளையில் கலந்த பிறகும் கோமா வந்து கடைசியாக இறந்து விடுவார்கள். இது எப்படி அது உடம்புக்குள்ள செல்லுது என்றால், நாம் உண்ணும் அந்த உண்ணும் மெத்தனால் வந்து உடனடியாக வாய் வழியாக போய் ஸ்டமக்கில் வந்து நிறைஞ்சிருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் ஆக 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 சிறுகுடலுக்கு வருகிறது. சிறுகுடலுக்கு வரும்பொழுது வந்து ஓரளவு அது ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்துருது. ரத்தத்தில் கலந்தவுடனே நேர கல்லீரலுக்கு போகுது. கல்லீரலிருந்து நேர பிரெயினுக்கு போயிடுது. பிரெயினுக்கு போனவுடனே தான் மனுஷனுக்கு டெத்து, அதாவது சாவு நிச்சயம் என்று ஒரு ஒரு நிலைமை வருகிறது. இது வந்து இருதய ஸ்டமக்கில் இருக்கும்போதே நாம் வந்து அந்த ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சால் காப்பாற்றி விடலாம். அது வந்து ரத்தத்தில் கலந்துச்சுன்னா மூளையை பாதித்து இது லிவர், அதாவது கல்லீரலை பாதித்து மனிதனுக்கு டெத்து வரக்கூடிய நிலைமை வந்துடும். இது முக்கியமானது இந்த கண்ணை பாதிக்கும். அந்த கண் பாதித்தோம்னா அதில் உள்ள ஆப்டிக் நெர்வுங்கிறது முக்கியமான ஒரு நரம்பு வந்து ஆப்டிக் நெர்வு. அதுக்கப்புறம் இந்த விழித்திரைன்னு ஒன்று இருக்குது, ரெட்டினா. இது வந்து இது ரெண்டையும் டேமேஜ் பண்ணிடும். அதனால தான் கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் வர்றது. இது வந்து லிவரை பாதிக்கிறதுனால ஜாண்டிஸ் வரும், லிவர் டேமேஜ் வரும், ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் வரும். அடுத்தபடியாக கிட்னி. இப்போ புரிகிற மாதிரி சொல்லிடுங்க. இப்போ இவங்க என்ன மாதிரி ஒரு சிகிச்சையை உடனடியாக மேற்கொண்டா நம்ம அந்த ஆல்கஹால் அருந்தவங்களை காப்பாற்ற முடியும்? அதாவது ஏர்லியர் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பேஷண்ட் வந்து ஏர்லியராக வந்தாங்கன்னா, சீக்கிரமாக வந்தாங்கன்னா பேஷண்ட் வந்து நம்ம காப்பாற்றிடலாம். அது ரத்தத்தில் கலந்துச்சுன்னா கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக எல்லாருமே அரசு மருத்துவமனையை கூட்டு போயிருக்காங்க. இப்போ ஏதோ சில மருந்து அவசர கால மருந்துகளை கொடுத்துருந்தா அவங்க காப்பாற்றிருக்க முடியுமா? இல்லை அது அந்த தன்மை, ஆல்கஹாலோட தன்மை அதிகமாக இருந்திருக்குமா? அதாவது நம்ம ஆல்கஹால் ஒரு மனிதன் வந்து அருந்து பொழுதே தெரியும். அது வந்து அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து எம்டி ஸ்டமக்காக இருந்தால் வேகமாக உடம்பில் கலக்கும். இது மெத்தனால் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்பீடாக ரத்தத்தில் கலக்கும். அதனாடி வந்து அந்த ஸ்டமக் லெவலில் இருக்கும்போது நம்ம ஓரளவு காப்பாற்றுறதுக்கு அசூரன்ஸ் கொடுக்கலாம். மற்றது ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா அசூரன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், காப்பாற்றுறதும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் இந்த படத்திலே காமிச்சு சொன்னீங்க, முதல்ல சிறுகுடலுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சிறுகுடல்லேருந்து அடுத்தடுத்த உறுப்புகளை உடனே அடுத்தடுத்து பாதிக்குமா, நுரையீரல் வரைக்கும் பாதிக்குமா, என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் உடனே கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அது வந்து சிறுகுடலில் வந்த உடனே ஸ்டமக் வருது, ஸ்டமக்கிலேருந்து சிறுகுடலுக்கு வருது. சிறுகுடலில் ரெண்டு பகுதி இருக்குது, ஜெஜனம் அண்டு இளியம் அண்டு இருக்குது. அந்த ஜெஜனம் அண்டு இளியத்தில் தான் அந்த ஆல்கஹாலோ இல்லை நம்ம உண்ணும் உணவோ வந்து அப்சார்ப் ஆகிறது, அதாவது ரத்தத்தில் கலக்கிறது. ரத்தத்தில் கலந்துருச்சுனாவே நேராக லிவருக்கு போயிடும்,
ஃபஸ்ட்டு ரத்தத்தில் கலந்த உடனே போகிறது வந்து இல்லை, குடலில் இருந்து ரத்தத்தில் கலந்து முத முதல்ல போகிறது வந்து ஈரலுக்கு தான் போகும். ஈரலில் இருந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் கலந்து நேரே மூளை, கண், இருதயம், நுரையீரல் எல்லா உறுப்புகளுக்கும் போகும். ஓகே சார், இப்போது நம்ம ரொம்ப விளக்கமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. வருங்காலத்தில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது தான் ஒரு அரசு மற்றும் அனைவருடைய எண்ணமாக இருக்குது. மிக்க நன்றி சார். ராதா, அரசு மருத்துவர் ஓய்வுபெற்ற அரசு மருத்துவர் முத்தியாக சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ள, அதாவது விசாரணை மருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மருத்துவமனைக்கு வந்தால் நிச்சயம் அவங்களை காப்பாற்றிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ராதா முத்துப்பழம்பதி, நீங்க இப்போ டாக்டர் கிட்ட பேசியிருந்தீங்க, அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. விஷச்சாராயம் குடிக்கும் பொழுது அது முதல்ல பிளட்ல கலந்து அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா மூளைக்கு போயிட்டு மூளையை பாதிக்குது, இருதய பாதிக்குது, லிவரை பாதிக்குது, அதுக்கப்புறமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு உயிரிழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வயிற்றுல இருக்கும் பொழுதே அது குணப்படுத்திடலாம் சிகிச்சையை அழிச்சிட்டு, பட் பிளட்ல கலக்கும் பொழுது சிகிச்சை அளிச்சாலும் அது உயிரிழப்புகள் நேரிடக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, கலந்துரையாடியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.